சொத்துக்குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது இன்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. இன்று காலை 10 மணியளவில் தருமபுரி நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது குற்றப்பத்திரிகையை லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்ய இருக்கிறது. சொத்துக்குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தருமபுரி நீதிமன்றத்தில் காலை 10 மணியளவில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது தாக்கல் செய்யப்படும் முதல் குற்றப்பத்திரிகை இதுவாகும். அதிமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கே பி அன்பழகன் மீது குற்றச்சாட்டு பதியப்பட்டு தற்போது அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய இருக்கிறது. தருமபுரி நீதிமன்றத்தில் காலை 10 மணியளவில் குற்றப்பத்திரிகையை லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்ய இருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தருமபுரி நீதிமன்றத்தில் இன்று காலை 10 மணியளவில் குற்றப்பத்திரிகையை லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்ய இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது தாக்கல் செய்யப்படும் முதல் குற்றப்பத்திரிகை இதுவாகும். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இன்று காலை தருமபுரி நீதிமன்றத்தில் அவர் மீது குற்றப்பத்திரிகையை வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்ய இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அன்பழகன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அதுகுறித்த விசாரணை நடைபெற்றிருக்கும் நிலையில் இன்று காலை 10 மணியளவில் தருமபுரி நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கே பி அன்பழகன் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய இருக்கின்றனர். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது தாக்கல் செய்யப்படும் முதல் குற்றப்பத்திரிகை இதுவாகும். அதிமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அன்பழகன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. தருமபுரி நீதிமன்றத்தில் இன்று காலை 10 மணியளவில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. முன்னாள் அதிமுக அமைச்சர் கே பி அன்பழகன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தகவல்களை பதிவு செய்ய. நிச்சயமாக அதிமுக ஆட்சி காலத்திற்கு அமைச்சர்கள் செய்த ஊழல் மற்றும் விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்தடுத்ததாக வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது மேற்கொண்டது. அடுத்தடுத்து ஒவ்வொரு அமைச்சர்கள் மீட்டிலும் வழக்கு பதிவு செய்தது மட்டுமல்ல, சோதனை செய்து பல்வேறு முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. இதன் விளைவாகத்தான் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த கே பி அன்பழகன் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன், அவரது மனைவி மற்றும் மகன்கள் உட்பட 5 பேர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக வருமானத்திற்கு அதிகமாக 11.32 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சோதனைகளும் நடத்தப்பட்டன. இந்த சோதனையில் குறிப்பாக 2001 ஆண்டிலிருந்து தற்போது வரை அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து அதே நேரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக 2016 முதல் 2021 வரை இருக்கும்போது
பொழுது அதிக அளவு சொத்துக்களை சேர்த்திருப்பதாக தனது முதல் தகவல் அறிக்கையிலும் நஞ்சொழிப்புத்துறை போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு அது தொடர்பான ஆவணங்களையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை என்பது நஞ்சொழிப்புத்துறை போலீசார் நடத்தப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தொடர்பான இந்த லஞ்ச ஒழிப்பு வழக்கை விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடரப்பட்டது. அதில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் நிலை என்ன என்பது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் விரிவான அறிக்கையை கேட்டு விரைவில் இது தொடர்பாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையாக தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை முடிக்கப்பட்டு தற்போது தர்மமுடி நீதிமன்றத்தில் 10 மணி அளவில் இந்த சொத்துக்குவிப்பு வழக்கு தொடர்பாக அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் 5 பேர் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். தாக்கல் செய்யப்பட்ட பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக இதுகுறித்த தகவலை வெளியிடும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.